ஹாய், என்னுடைய பேர் ஷாலு. நான் எனக்கு வந்து ஸ்ரீதன் மாஸ்டர் ஈவெண்ட் வந்திருக்கேன். டான்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்குமே ரொம்ப 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 இஷ்டம். அண்ட் இன்றைக்கி ஈவெண்ட் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பிகாஸ் எல்லாருக்குமே அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா டான்ஸ். ஸோ அது மாதிரி இன்றைக்கி ஸ்ரீதன் மாஸ்டர் அவங்களோட ஈவெண்ட்டில் ஒரு ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் இருக்க போகுது டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அதை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாகவே இருக்குது டுடே. ஸோ யூஷுவல் இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நான் பெர்ஃபார்ம் எதுவும் பண்ணலை. நான் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க பெர்ஃபார்மன்ஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். சி, இப்போ வந்து ஒரு ஃபோக் டான்ஸ் எல்லாருமே ஆடுறாங்க இல்லையா, அது வந்து ஒரு டான்ஸ். அதே மாதிரி நான் ஆடுற ஸ்டைல் வந்து லாட்டின், ஸோ அதுவுமே ஒரு டான்ஸ் ஃபார்ம் தான். இங்கே மேபி நிறைய பேருக்கு அந்த டான்ஸ் ஃபார்ம் பற்றி தெரியாதுன்றனால மற்றவங்களுக்கு என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக தெரியுது. எல்லாருமே லைக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மேபி ஒரு 1 மினிட் பெர்ஃபார்மன்ஸ் எனி ஸ்டைல் எல்லாருமே டான்ஸ் ஆட தான் செய்கிறாங்க. அதே மாதிரி நான் லாட்டினில் ஆடுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெரிய டிஃப்ரென்ஸ் மேபி த ஸ்டைல், அவ்வளோதான். சர்ச்சைகள் நான் வந்து செக்ஸி மூமெண்ட் பண்ணுறேன் பண்ணலன்னு இல்லை, நான் ட்ரெஸ்ஸே நான் எந்த மாதிரி போடுறேனோ அதில் சி பீப்புள் எவ்ரி ஒன் தே ஆர் ஜட்ஜ்மெண்டல். அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. ஐ எம் பீயிங் வாட் ஐ எம். எனக்கு இது ரொம்ப ஹாப்பினஸ். நான் அதனால் எனக்கு என்ன பிடிக்கிறதோ அதான் பண்ண போகிறேன். ஸோ இது எதுவுமே நான் மாற்றிக்க போகிறது இல்லை. சரி, சர்ச்சைகள் வரதான் செய்யும், லெட் மீ ஃபேஸ் இட், தட்ஸ் ஓகே. ஹாய், என் பேர் சாந்தினி. இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வரேன். எப்போது நம்ம தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் எல்லா சேனலுக்கும். இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் அவங்க குரூப்லாம் ஆடுறதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு உள்ளுக்கு போய் பார்க்கணும். எல்லாருக்கும் வணக்கம், நான் இந்திரதா சங்கர் பேசுகிறேன். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது, ஏன்னா வந்து ஈவெண்ட் பார்க்க வந்திருக்கா. ஃபஸ்ட் டைம் வந்து மாஸ்டர்த்து பார்க்க வந்திருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி அப்பா வந்திருக்காரு. அது ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இன்னும் உள்ளே போய் தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுதுன்னு. சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போதைக்கு இன்னும் வரல எதுவுமே. அடுத்து நான் இன்னும் கம்மிட் பண்ணலை, ஏன்னா ஸ்கூல்ஸ் பப்ளிக் இருக்குது. அது முடிச்சதுக்கப்புறம் ஆனால் கண்டிப்பாக பண்ணுவேன். ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது. பப்ளிக் இன்றைக்கு வரைக்குமே அந்த ஹைப் இருந்துகிட்டே தான் இருக்குது. பிகில் ஹைப்ன்றது ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்ருக்காங்க. செம ஹாப்பியாக இருக்குது. அப்பாவோட வந்து ஃபஸ்ட் டே நான் போய் பார்த்தேன், ஒரு மத்தியான ஷோ பார்த்தேன். இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது, இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் தானே இல்லை பிகில் படம் இன்டர்வியூ? எனக்கு அதை மட்டும் தெளிவாக சொல்லிடுங்க, ஏன்னா நாங்கள் என்ன பதில் கொடுக்கலான்றதை நாங்கள் யோசிப்போம். ஓகே ஓகே. செம ஹாப்பியாக இருந்தார் டேடி, வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் படம் பார்த்தார் ஃபேமிலியோட. ஸ்ரீதர் மாஸ்டரோட ஆமாம், ஆக்சுவலி ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட டான்ஸ் ஸ்டைல் வந்து மாஸ்டர் அது ரொம்ப 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 பிடிக்கும். மாஸ்டர் கூட ஆக்சுவலி ஒரு வாட்டி ஆடணும்னு ஆசை, பட் இன்னும் அந்த அம்மையில் கூடிய சக்தியில் அமையணும்னு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். அதுவும் மாஸ்டரோட ஃபஸ்ட்டு ஈவெண்ட் நான் பார்க்க வந்தேன் ஃபஸ்ட் டைம், செம ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் வந்து மாஸ்டர் நான் தான் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்க போகிறேன் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு டான்ஸராக இந்த ஈவெண்ட்டை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா டான்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்ரீதர் மாஸ்டரோட பர்ஃபார்மன்ஸ்னால் எனக்கு இன்னொன்றும் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரோட ஸ்டைல் இருக்கும், ஃபாஸ்ட் இருக்கும், ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ நானும் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் மாஸ்டரோடது ஸ்டேஜில் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் விட்டிங்கன்னா நாங்கள் பார்க்க போயிடுவோம். சந்தோஷமாக இருக்குது. என்னோடய குழந்தையாக இருந்தவங்க இன்றைக்கி எல்லாரோட பொண்ணாக மாறி இருக்கான்றது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அதுக்கு நான் எதுவும் கமிட் பண்ணல, ஏன்னா 12th இருக்காங்க அவங்க, பப்ளிக் எக்ஸாமு. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனில் இருந்தால் தான் அவங்க அடுத்த ஸ்டெப்ஸுக்கு போக முடியும். அதனால் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் அவங்கள பிஸி ஆக்கிக்கலாம் அப்படின்னு.